So next topic is the Heron's formula. Area of triangle oda formula epdi irukna, that is root of s into s minus a into s minus b into s minus c. Okay, adhaavadhu ipo namakku oru triangle kuduthirukanga. So triangle la 3 sides, adhaavadhu ipo namakku a b c abingra vertex nam eduthom appadina and the b to c irukkuya distance vandhu namakku kuduthirukanga. Okay, அதே மாதிரி சி டு ஏவோட டிஸ்டன்ஸ் பின்னு ஏ டு பியோட டிஸ்டன்ஸ் சின்னு நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் அந்த ட்ரையாங்கிளுடைய சைடோடைய வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஏரியானா நமக்கு தெரியும் திஸ் ரீஜியன், இந்த ஹோல் ரீஜியனோட ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. ஓகே, இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ் அப்படிங்கிறது என்னென்னா செமி பெரிமீட்டர். ஓகே, அதாவது பெரிமீட்டர்னா நமக்கு தெரியும் ஏலிருந்து பி, பியிலிருந்து சி, சியிலிருந்து ஏ, இந்த ஹோல் டிஸ்டன்ஸை ஆட் பண்ணால் கிடைக்கிறத நம்ம பெரிமீட்டர்னு சொல்லுவோம். அப்போ செமி பெரிமீட்டர்னா அதில் ஆஃப். ஓகே, ஸோ அப்போ என்னவா இருக்கும் பாருங்கள், ஏ பிளஸ் பி பிளஸ் சி அந்த த்ரீயும் ஆட் பண்ணி டுவால டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு செமி பெரிமீட்டர் கிடைச்சிரும். எஸ் அப்படிங்கிறது செமி பெரிமீட்டர். ஓகே, நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும், தட் இஸ் ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். அது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா பேஸோட வேல்யூ அந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டும் நம்ம கொடுத்துருந்தா தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். த்ரீ சைட்ஸ் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ரூட் ஆஃப் எஸ் இன்டி எஸ் மைனஸ் ஏ இன்டி எஸ் மைனஸ் பி இன்டி எஸ் மைனஸ் சி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நமக்கு காஸ்ட் கேட்குறாங்க, டோட்டல் காஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா ஏரியா இன்டு நமக்கு ஒன் ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கான எவ்வளவு காஸ்ட் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ காஸ்ட் டோட்டல் காஸ்ட் என்னவாக இருக்கும், ஏரியா இன்டு காஸ்ட்டாக இருக்கும். ஓகே,